गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् शृण्वन्नोधिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः ॐ निर्विघ्नं कुरु मे देव मम कार्येषु सर्वदा ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयश्च स्वाहा। இன்னைக்கு ஸ்ரீ மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய 14வது ஸ்லோகத்தை தேவி தியானமாக எடுத்துக்கிறோம். லக்ஷ்மி கீம் ஔக்திக லக்ஷ கல்பித சிதச்சத்ரம் துதத்தே ரசாத் இந்திராணி ஜரதிஷ்ச சாமரவரே தத்தே ஸ்வயம் பாரதி वीणामेण विलोचनाः सुमनसां नृत्यन्ति दद्राघवत् भावैः अङ्गिकसात्विकैः स्फुटरसं मातस्तथा लोक्यदाम् போன செஷன்ல வந்து நம்ம வந்து யஜ்யத்தை பற்றியும் பிராணனை பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த யஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துட்டு அப்படியே பிராணன், அதாவது பிராண ரூபிணி பிராணதாயை நமக யஜ்ய ரூபாயை நமக இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். யஜ்ய ரூபாயை நாமத்திற்கு நம்ம விளக்கம் சொல்கிறப்போ யாக பலனை கொடுப்பவளாகவும் ரட்சிப்பவளாகவும் யாகம் செய்யும் யஜமானனாகவும் இருப்பவள். நாம் நினச்சிட்டுருக்கோம் யாகம் நாம் பண்ணுறோம்னு, யாகத்துக்கு முன்னாடி நம்ம உக்காண்டிருக்கோமே தவிர ஆக்சுவலி அந்த யாகத்தை பண்ணுறவளும் அந்த அம்பாளனுடைய பரதேவதை ரூபம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதாவது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? ஏற்பாடு பண்ணுறது நாம், பண்ணுறது நாம நினச்சின்னு இருக்கோம், ஆனால் அந்த ராக பலனை கொடுக்கிறவளும் அவ தான், யாகத்தை பண்ணுறவளும் அவ தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படி இந்த இடத்துல வருது. அதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறான்னா, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. இது கீதையில் 9வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகமாக வருது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, எல்லாமே நான் தான் அப்படின்னு பரதேவதை, எந்த பரதேவதையானாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். யாகங்களை தமது உறுப்புகளாக கொண்ட யஜ்ய வராக வடிகம். இது அடுத்த யஜ்யத்தை பற்றி சொல்லக்கூடியது. யஜ்யம்னா ரொம்ப சிறப்பு, அதாவது எதெல்லாம் நம்ம வந்து தீமூட்டி வேள்வி மாதிரி பண்ணுறோமோ அது யஜ்யம் அப்படின்னு சொன்னோம். அதுலேயே கடைசியாக சொல்கிறப்போ யஜ்யத்திலேயே பெரிய யஜ்யம் நம்மளையே நாம் வந்து ஆகுதியாக கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லி முடித்தோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, யாகங்களை தனது அங்கங்களாக அவயங்களாக உறுப்புகளாக கொண்ட யஜ்ய வராக வடிகம். வராக மூர்த்தி என்பது பாதங்கள் வந்து வேதமாம், பற்கள் வந்து யூபங்களாம், நாக்கு வந்து அக்னியாம், தலை வந்து பிரம்மமாம், கேசம் வந்து தலை முடியிருக்கே அது வந்து தர்மமாக உடைய வடிவம் தான் வராக வடிவம். இந்த யஜ்யத்துக்காக இந்த வராக வடிவத்தை எப்படி சொல்கிறான்னா, ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு இதுன்னு, பாதங்கள் வேதம், பற்கள் யூபங்கள், நாக்கு அக்னி, தலை பிரம்மம்,
கேசம் தர்மம் உடைய வடிவம் வராக வடிவம், யக்ஞ வராக மூர்த்தி வடிவமாயிருப்பவள் அப்படின்னு. அதுக்கு ஒப்புமை என்ன சொல்றான்னா, யக்ஞ ஏபாந்தத பிரதிஷ்டதி சோத்ர ஜுஹோதி விஷ்ணவே ஸ்வாஹா யக்ஞாய ஸ்வாஹா பிரதிஷ்டாயை ஸ்வாஹேதி அப்படின்னு யஜ்ஞத்தினுடைய பெருமையா சொல்றோம். ஏன்னா யஜ்ஞ ரூபாயைங்கிற நாமத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவளை ஸ்மரித்த மாத்திரத்தில் யஜ்ஞம் பூரணம் அடைகிறது. யஜ்ஞம் எப்ப பூரணம் அடைகிறதுனா, நாம வச்சிருக்கிற அந்த சாமான்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா. அம்பாள் பரதேவதையை நம்ம நினைச்சு இந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆறுதுன்னு நினைச்சா யஜ்ஞம் அந்த இடத்துலயே பூர்த்தி ஆகிறது. அப்படின்னா என்ன சொல்ல வரானா, யஜ்ஞத்தை செய்யும் பொழுது அந்த பரதேவதனுடைய சிந்தனை நம்ம மனத்துல இருக்கணுமே தவிர, யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, நம்ம எத்தனை கிலோ நெய் யூஸ் பண்றோம், சமைத்து வந்து எத்தனை பண்றோம், அது அல்ல அங்க முக்கியம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான், அவளை ஸ்மரித்த மாத்திரத்தில் யஜ்ஞம் பூரணம் அடைகிறது. நம்ம சிந்தனை அங்க இருக்கணும்னு செய்யறோம் இல்லையா. நம்ம பணம் நம்ம லௌகீகத்துல பாக்குறப்ப பார்த்தேன்னா, யஜ்ஞம் நடந்துட்டே இருக்கும், அந்த ஆகுதி கொடுத்துட்டே இருப்பா, நல்ல தீ கொழுந்து விட்டு எரியும். ஆனா இங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைவா இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். பெரிய பெரிய யஜ்ஞமா நடக்கும், நிறைய பேர் நிறைய சாமான்கள் வச்சு பண்ணுவா, அதனால பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேள்வி சின்ன வேள்வியா இருக்கலாம் பெரிய வேள்வியா இருக்கலாம், யஜ்ஞங்களில் ஞான யஜ்ஞமாக உள்ளவள். ஒப்புமை யஜ்ஞானாம் குஹ்யம் ஞான யஜ்ஞ இஷ்டபலாபிசந்தி ரஹிதோவா யஜ்ஞ ததபேதே உபசாரா பிரம்ம யஜ்ஞ குஹ்யம். ஸ்ரீ சங்கரர் சொல்றாரு, சங்கரர் வந்து யஜ்ஞத்தை பத்தி சொல்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார், யஜ்ஞானாம் குஹ்யம் ஞான யஜ்ஞ இஷ்டம் பலாபி சந்தி ரஹிதோ வா யஜ்ஞ ததபேதே உபசாரா பிரம்ம யஜ்ஞ குஹ்யம் அப்படின்னு ஸ்ரீ சங்கர் ஆதிசங்கரர் சொன்ன அவருடைய வாக்கு அது. யாகத்தை ஞானத்தில் முற்று பெற செய்பவள், எல்லா யாகமும் கடைசியில ஞானத்துல கொண்டு போய் தான் முடியும் அப்படிங்கிறதும் இந்த யாகத்தை பத்தி உள்ள சிறப்பு. இப்ப நம்ம யாகத்தை பத்தி சொன்னோம், அதனுடைய கனெக்டடா தான் நம்ம வந்து பிராணனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிராணன்னா என்ன, பிராணனுக்கு எத்தனை விதமான ரூபங்கள் இருக்கு, சாப்பிட்றப்ப பிராணனை எப்படி நம்ம வந்து கொண்டு போய் சுத்திகரிச்சுட்டு சாப்பிடணுங்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப நம்ம அதனுடைய திருமந்திரம், அதற்குண்ட திருமந்திரத்துல 564 பிராணனுடைய சிறப்பு சொல்றேன். பிராணனுடைய சிறப்பை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்று ஒன்று உண்டு, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே அப்படிங்கிறதா அந்த திருமூலரில் திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐம்பொறிகளின் தலைவனும், அதுதான் ஐவருக்கு நாயகன் ஆரம்பிக்கிறான், ஐம்பொறிகளின் தலைவனும் சரீரத்திற்கு தலைவனும் ஆகிய ஆன்மசக்தி உய்வு பெற்று மேலடைய மனத்துடன் என்ன வேண்டியிருக்கான், பிராணன் என்ற குதிரை உடல் சிந்தனை விட்டு அகண்டம் பற்றி நின்றவர்க்கு வயப்பட்டு நிற்கும். இதுதான் பிராணனுடைய, எல்லாருக்கும் பிராணன் இருக்கு, பிராணசக்தி இல்லாம உடல் இயங்க, அது ஒரு மெக்கானிக்கலா இயங்கிட்டு இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு தெய்வீக சிந்தனையை கொடுக்கறப்ப தான் இந்த அழகான பாட்டு, ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்றும் ஒன்று உண்டு, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. அதாவது அந்த பிராண சக்தி என்ற ஒரு சக்தி இயங்கின்னு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளாலேயே இயங்க முடியும். அது என்னைக்கு ஸ்டாப் ஆறுதோ அதற்கப்புறம் நாம் கிடையாது, அங்கே நமக்கு பேரே கிடையாது.
மனத்துடன் பிராணன் என்ற குதிரை எப்படி இருக்கணுமா? இந்த சரீர சிந்தனையை விட்டு அகண்டம் பற்றி நின்றவர்க்கு வயப்பட்டு நிற்கும். மெய் உணர்வு விட்டு கண்டத்தையே மட்டும் பற்றி நிற்பவர்க்கு அவளுக்கும் பிராணன் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிராணன் இருக்குன்னா எல்லாருக்கும் பிராணன் இருக்கு. மெய் உணர்வு விட்டு கண்டத்தை மட்டும் பற்றி நிற்பவர்க்கு பிராணன் வயப்படாது கீழே சென்றுவிடும். அதுதான் பிராணனுடைய ரெண்டு விதமானவை. அது மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்முடைய கையில் தான் இருக்குது. அதே இதில் பிராணனினுடைய பெருமை வந்து பிரஸ்ன உபனிஷத் அதாவது கேள்விமயமாக இருக்கக்கூடிய கேள்வியும் பதிலும். பிரஸ்னம் அப்படின்னா கொஸ்டின் அர்த்தம். ஸோ பிரஸ்ன உபனிஷத்தில் 9வது ஸ்லோகம் என்ன சொல்கிறான்னா, இந்த பிராணனை பற்றி, இந்திரஸ்துவம் பிராண தேஜசா ருத்ரோசி பரி ரக்ஷிதா த்வம் அந்தரிக்ஷேசி சூரியஸ்துவம் ஜோதிஷாம் பதிஹி. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணனே நீயே இந்திரன் வலிமையால் ருத்ரன் அனைத்து திசைகளிலும் எங்களை காப்பவனாக நிற்கிறாய். யாரு? பிராணனை சொல்றார். ஆகாயத்தில் சூரியனாக சஞ்சரிப்பவனும் ஒளிகளின் தலைவனாகவும் விளங்குபவன் நீயே. இது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இந்த பிரஸ்னோபனிஷத்தில் 9. ஏன்னா இந்த பிரஸ்னோபனிஷத்தில் 2 பார்ட்டாக கொடுத்துருக்கான். ஒன்று வந்து பிராணனினுடைய சிறப்பு, 2வது பிராணனுடைய செயல்கள்னு சொல்லி 12 பாட்டு, 24 பாட்டு பிராணனை பற்றி இருக்குது. நம்ம இதில் ரொம்ப செலக்டிவாக தான் எடுத்திருக்கோம். 24 பாட்டு நம்ம பாட ஆரம்பித்தோம்னா 3 கிளாஸ் வேணும் அதுக்கே, அதனால் அப்படி எடுத்துக்கலை. ரொம்ப முக்கியமான பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். பிராணனே நீயே இந்திரன் வலிமையால் ருத்ரன் அனைத்து திசைகளிலும் எங்களை காப்பவனாக நிற்கிறாய். ஆகாயத்தில் சூரியனாக சஞ்சரிப்பவனும் ஒளிகளின் தலைவனாகவும் விளங்குபவன் நீயே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல கொடுக்குறவங்களுக்கு. இதே உபனிஷத் அந்த பிரஸ்னோபிஷத்துலேயே இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான்னா, பறவையை விட அதிக வேகம் கொண்டது பிராணன். அது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு. பிராணனை நன்கு முறைப்படுத்தும் போது, அதோட போக்கில் விடாதீங்கோ, பிராணனை நன்கு முறைப்படுத்தும் போது அது நல் சுறுசுறுப்பையும் சோம்பலை நீக்கியும் மன மகிழ்வையும் ஏற்படுத்தும். இதோட முடிஞ்சுதா? பர நாட்டத்தையும் உண்டு பண்ணும். நமக்கு வேணுங்கிற கோலையா தானே சாப்பிட்டுன்னு வந்துட்டு போகிறதுக்கு இல்லையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். 65 வாழறோம்னா சும்மா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்குன்னா அப்போ நமக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ அங்கே ஒரு பர நாட்டம் வேண்டும். பர நாட்டத்தையும் உண்டு பண்ணுவது முறைப்படுத்தப்பட்ட பிராணன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அந்த பிரஸ்னோபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அதே பிரஸ்ன உபனிஷத்தில் 3வது பாட்டு பிராணனோட முக்கியத்துவத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, பிராணாக்னய தஸ்மின் புரே ஜாக்ரதி கார்ஹபத்யோகவா ஏஷோ அபானோ வியானோ அன்வாகாரிய பச்சனோ யத் கார்ஹபத்யாத் பிரணீயதே பிரணயனாத் ஆகவனீயக பிராணக. பிராணன் வந்து எப்படிப்பட்டதுங்கிறத அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன், அந்த அர்த்தத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிராணசக்திகள் விழிப்பு நிலையிலும் தூக்க நிலையிலும் விழித்திருக்கின்றன. நாம் தூங்குறப்போ பிராணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய விழிப்பு நிலையிலும் நம்முடைய தூக்க நிலையிலும் அந்த பிராணசக்தியானது விழித்திருக்குது. அப்போ அதனால தான் இந்த உயிர் உடம்புல இருக்கும், இல்லைன்னா இருக்காது. தடைபடாமல் செயல்படுகின்றன, அதுக்கு ரெஸ்டே கிடையாதுன்னு அர்த்தம். இதயம் நுரையீரல் சிறுநீரகம் போன்றவற்றின் இடைவிடாத இயக்கம், உண்ட உணவு செரிப்பது, இரத்தம் தூய்மைப்படுத்தப்படுதல் போன்ற தொடர் வேலைகளும், அது விட்டு விட்டு செய்ய முடியாது, இந்த வேலை எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ். தூங்கும் போதும் பிராணங்களால் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது, அது வாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு.
பல வடிவங்களில் ஒளி மின்னும் பல நிறங்களிலும் பல்புகள் எரிவதும் மின் விசிறிகள் சுழல்வதும் இவை நடப்பது எதனால்? மின்சாரத்தை. ஒரு மின்சாரம் இருந்தால் தான் பல்பு எரியும், கிரைண்டர் போகும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணும், எல்லாம் ஒர்க் பண்ணும். மின்சாரம் என்பது பார்க்கப்படாத ஒரு நிலை, நம்ம கண்ணுக்கு தெரியாது. மின்சாரத்தை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது, தொட்டால் ஷாக் அடிக்கும், அதுதான் நமக்கு தெரியும். யாரும் மின்சாரத்தை பார்த்துருக்க முடியாது. அதே போல இதுக்கு தான் வராங்க. பிராணன் சூக்ஷ்மமான ஒரு நிலையில் உடையது. பிராணன் நம்மிடமிருந்து விடை பெற்றால் பின் தேகம் ஒரு கட்டை போல ஆங்கிவிடும். இதுவும் பிரஸ்னோபனிஷத்தில் உள்ளது தான். பிராணனை வாங்காதே. இப்போ பெரியவாளா அந்த காலத்தில் சொல்லுவாள், ஏண்டா பிராணனை வாங்குற அப்படின்னு சொல்லுவா பத்தில. ஸோ இந்த பிராணனை வாங்காதே அப்படின்னா அந்த அளவுக்கு முக்கியமானது தான் பிராணன். ஏன்னா நம்மளுடைய உலக வழக்கத்திலே அது உண்டு, அவன் பிராணனை வாங்குறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ பிராணன் நம்மை விட்டு விடை பெற்றுவிட்டால் இந்த தேகம் ஒரு கட்டை போல ஆகிவிடும். எந்த விதமான மதிப்பும் கிடையாது, அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. பிரஸ்னோபனிஷத்தில் ஆறாவது பாட்டு திரும்பவும் வந்து இதே பிராணனை பற்றி அழகாக ஒரு பாட்டு இருக்கு. அரா இவ ரதனாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ரிஷோ யஜும்ஷி சாமானி யஜ்ஞஹ க்ஷத்ரம் பிரம்மச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர் சக்கரத்தில் அச்சில் ஆரக்கால்கள் கூடுவது போல ரிக் யஜுர் சாம வேதங்கள் மற்றும் யாகம் வீரம் அறிவு என்று அனைத்துமே இந்த பிராணனில்தான் நிலை பெற்றுள்ளது. அதுதான் அந்த பிரஸ்னோபரிஷத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது பாட்டு. சில இடங்களில் மிகைப்படுத்தியும் இருக்கும். எப்போவுமே வந்து உபனிஷத்துன்னு வர்றப்ப கொஞ்சம் சில மிகைப்படுத்தியும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவள் என்ன சொல்ல வராங்கிறத பொறுத்து தான், வேற ஒன்றும் கிடையாது. சமகத்தில் நம்ம ருத்ரம் சமகம் இருக்கு இல்லையா, அந்த சமக பிரஸ்னத்தில் முதல் அனுபாகத்திலேயே இந்த பிராணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிராணச்சமே அபானச்சமே வியானச்சமே என்று பிராணனை எனக்கு நன்கு தூண்டுதல் வேண்டும் அப்படின்னு ருத்ரன்ட்ட பெற மாதிரி இருக்கும். பிராண ஏதாவது மேனாலே எனக்கு வேணும் வேணும் தான் அர்த்தம். பிராணச்சமே பானச்சமே வியானச்சமே, இந்த பிராணனுடைய கூறுகள், அஞ்சு விதமான கூறுகள் நம்ம படித்தோம். அதே பத்தாவது அனுபாகத்திலையும் அதே ருத்ரத்தில் பிராணோ யஜ்ஞேன கல்பதாம் அபானோ யஜ்ஞேன கல்பதாம் வியானோ யஜ்ஞேன கல்பதாம் இன்னும் அப்படி போகும். அந்த சமகம் நிறைய போகும். பிராணசக்தியை அதிகரித்து கொடுக்க வேண்டும் என்று ருத்ரனிடம் வேண்டுவதாகவும் இந்த சமக பிரஸ்னத்தில் ஒரு வேண்டுதல் இருக்கு. ரெண்டு இடத்துல பார்ப்போம், முதல் அனுபாகத்திலையும் இருக்கு, அதனுடைய பத்தாவது அனுபாகத்திலையும் இருக்கு. இதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பிராணங்கிறதுக்கு பிராணபிருத் பிராண ஜீவனக அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பிருத் அப்படின்னாலே உருவாக்குறதுன்னு அர்த்தம். பிராணபிருத் பிராண ஜீவனக அப்படின்னு பிராணனை பற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்லோகமாகவும் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் இருக்கு. தாய் கருவில் உயிராக விளங்குவதும், நம்ம முதல்ல வந்தது அந்த கருவில் தானே, தாய் கருவில் உயிராக விளங்குவதும் பிராணனே. நம்முடைய மனம் உடல் செயல்பாடுகளுக்கு பிராணனே தேவையான ஆற்றல் தருவதாகும். பிராணனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, சில வேளைகளில் உடலின் சில பகுதிகளுக்கு பிராணன் செல்வதன் சமநிலை குறையும் போது, பிராணன் கரெக்டாக போல அப்படின்னா நோய் என்பது அந்த பகுதியில் ஏற்படும். அப்போ நோய் அப்படின்னா அவருடைய டெஃபினேஷன் என்னென்னா,
பிராணன் அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு சரியாக செல்லவில்லை. அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, உதாரணமாக பார்ப்பதை விட பேசுவதற்கு அதிக பிராணன் தேவைப்படுகிறது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், வாயால் பேசுகிறோம்னா இதுக்கு பிராணசக்தி எதுக்கு ஜாஸ்தி வேணும்னா பேசுவதற்கு ஜாஸ்தி வேணும். உதாரணமாக இதை பிராணனுடைய சமநிலை சொல்கிறார் இல்லையா விவேகானந்தர், இப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறப்போ அந்தந்த இடத்துக்கு வேணுங்கிற பிராணன் போலன்னா தட் பிகேம்ஸ் எ டிசீஸ்ங்கிறார் அவர். உதாரணமாக பார்ப்பதை விட பேசுவதற்கு அதிக பிராணன் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு புலனுக்கும் அதற்கு தேவையான பிராணன் தடை இல்லாமல் சென்று கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம பிராணனை முறைப்படுத்த வேண்டும். பிராணாயாமம் கேள்விப்பட்டிருப்போமே, பிராணாயாமம்னா என்னது, பிராணனை முறைப்படுத்தும் ஓர் பயிற்சிக்கு பேர் தான் பிராணாயாமம். பிராணனின் தோற்றம் யாது, பிராணனோட தோற்றம் தான் என்னது என்கிற கேள்விக்கும் பிரஸ்ன உபனிஷத்தில் கூறும் பதில் மூன்றாவது பாடலில் உள்ளது. பிரஸ்னம்னா என்ன, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா பிரஸ்னோபனிஷத்தினாலே கேள்வி பதில் மாடலில் தான் அது இருக்கும். சில உபனிஷத் வந்து சிஷ்யன் கேட்குற மாதிரி இருக்கும், குரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாமே கேள்வி பதில். ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏததா ததம் மனோ கிருதேனாயாதி அஸ்மின் ஷரீரே அப்படிங்கிறதான் இந்த பிரஸ்னோபனிஷத்துடைய பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராணன் என்பது ஆத்மாவிலிருந்துதான் தோற்றம். மனிதனும் அவனது நிழலும் போல ஆன்மாவில் பிராணன் இருப்பாய் உள்ளது. மனதின் பல செயல்பாடுகளால் தேகத்தில் பிராணன் எழுகிறது, இயக்கத்தில் எழுந்திருக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு இயக்கத்துக்கு வருதுன்னு அர்த்தம். பிராணனுக்கு என்று ஒரு தனி வரவு கிடையாது, ஆன்ம சக்தியில் அது அடங்கும். அப்போ ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அங்கே பிராணன் இருக்கும். பிராணன் இல்லைன்னா ஆன்மசக்தி அங்கிருந்து கிளம்பியாச்சுன்னு அர்த்தம். உடலில் வந்து ஆன்மசக்திங்கிறது உயிர் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதோட சரி. அதனால தான் இந்த பிராணனுக்கும் ஆத்மசக்திக்கும் உள்ள அந்த பந்தத்தை சொல்வது தான் ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏததா ததம் மனோ கிருதேனாயாதி அஸ்மின் ஷரீரே. பிராணன் என்று இருக்கணும்னா அங்கே ஆன்மா இருக்கணும், ஆத்மா இருந்தால் தான் பிராணன், பிராணன் இல்லைன்னா ஆத்மா கிடையாது. எப்படி வேணால் வைஸ் வர்சா எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இயக்கத்திற்கு அந்த பிராணன் தேவைப்படும் போது நம்ம பிராணசக்தியை உணர்கிறோம். இப்போ பிராணாயாமம் பண்ணி முடித்தாச்சுன்னா அன்னைக்கு வந்து அதனுடைய ஒரு பிராணனுடைய சக்தி வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த பிராணசக்தியை நம்ம கூட்ட வேண்டும் என்றால் பிராணாயாம பயிற்சி தேவைப்படுகிறது என்பது தான் முன்னோர்களுடைய வாக்கு. ஏன்னா பிராணனுக்கு என்று ஒரு தனி வரவு கிடையாது, அதை நம்ம இருக்கிற பிராணனை நம்ம சேர்த்து வச்சுக்கணும், தேவையில்லாததுக்கு செலவழிக்கவும் கூடாது என்பது தான். ஷரீரத்தில் ஆன்மா இருக்கிறது என்றால் அங்கே பிராணனும் இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஆத்மா இருக்கா பிராணன் இருக்கு, பிராணன் போயிடுத்தா நம்ம போயிடுத்து இல்லையா, அப்படிதான் நம்ம சொல்கிறோம். பிராணன் போயிடுத்துங்கிறோம், யாராவது இறந்து போயிட்டா என்ன சொல்கிறோம், பிராணன் போயிடுத்து அப்படிங்கிறோம் இல்லையா. அது நம்மளுடைய நம்ம சொல்லியிருந்தான் இருக்கோம், அந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தான் இருக்கோம். சுவாமி விவேகானந்தரின் பிராணனை பற்றிய விளக்கமும் இதே கருத்தை தான் தெளிவுபடுது. எந்த கருத்தை தெளிவுபடுகிறது, பிராணன் இருந்தால் அது சமநிலை பாதிக்கப்படாமல் உடல் முழுவதும் செலவிடும். இப்போ இன்றைக்கி இந்த காலத்தில் நோயின்னு நம்ம போகிறப்போ ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு விதமான மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிராணனை வந்து நமக்கு சரியாக அந்த இடத்துல போல காலில் ரத்த ஓட்டம் இல்லை, கையில் ரத்த ஓட்டம் இல்லை, அந்த உறுப்பில் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னா, அதற்கு பழைய காலத்து மெத்தட் என்னன்னு கேட்டால் உடனே அவள் வந்து
அவா என்ன சொல்றது பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிருவாள், யோகாபியாசம் தொடங்கிடுவாள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த நோயினுடைய மூல காரணம் என்ன என்பதை பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு பிராணன் வேண்டியிருக்கோ பிராணன் அங்கே செல்ல தொடங்கிவிட்டால் அந்த நோயானது தீர்ந்து கொண்டு வந்தது. இதெல்லாம் பழைய காலத்தில் எல்லாமே இதெல்லாம் வந்து இப்போ முன்னாடி உள்ள காலமாக தான் சொல்கிறோம். இப்போ அப்படி நம்மளால் பண்ண முடியறதில்ல, உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட மருந்தை கொடுக்குற, அது அது வேறு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரஸ்னோபனிஷத் கூறுவது பிராணனின் தோற்றம் வரவு இருப்பிடம் ஐந்து விதமான தலைமை செயல்கள் சொன்னோம் இல்லையா, பிராணன் அபானன் வியானன் சொன்னமே, ஐந்து விதமான தலைமை செயல்கள் ஸ்தூல வெளிப்பாடு இவற்றை எல்லாம் உணர்ந்திருப்பவன் அழிவற்ற பரநிலையை அடைகிறான். இப்போ பிராணனுடைய தன்மையை அறிந்தாலே அவன் பரநாட்டத்திற்கு சென்று பரநிலையை அடைகிறான். எல்லாம் ஒன்று தானே, இங்கே சுற்றி சுற்றி பார்த்தேன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். ஆத்மா இருக்கா, அங்கே பிராணன் இருக்கு. பிராணனை பற்றி புரிஞ்சோமா, ஆத்மாவை பற்றி புரிஞ்சுட்டாச்சு. ஆத்மாவை பற்றி புரிஞ்சுட்டானா இறைவனை பற்றி இப்படி தான் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி பிணைந்திருக்கிறதுனால பிராணனின் தோற்றம் வரவு இருப்பிடம் ஐந்து விதமான தலைமை செயல்கள் ஸ்தூல வெளிப்பாடு இவற்றையெல்லாம் உணர்பவன் அழிவற்ற பரநிலையை தேவியை அடைகிறான் என சொல்லப்படுகிறது அதன் ஸ்லோகம். இதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறா அப்படின்னா, நல்ல அருமையான ஸ்லோகம், நம்ம தினமும் இதை வந்து பாராயணமே பண்ணலாம். உற்பத்திம் ஆயத்திம் ஸ்தானம் விபுத்வம் சைவ பஞ்சதா அத்யாத்மம் சைவ பிராணஸ்ய விஜ்ஞாய அமிர்தம். அமிர்தம்னா அழிவற்ற நிலைன்னு அர்த்தம். அமிர்தம் அஷ்ணுதே, ஒரு தரம் சொல்லலை, விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுத இதி. இந்த அந்த விஷயத்தையே ரெண்டு தரம் சொல்ல நல்லா பாருங்க. அந்த இடத்துல பிராணஸ்ய விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுதே அப்படி சொல்லி முட்டு பிடிச்சிருக்கலாம் இல்லையா, விடலை. விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுத இதி சர்வ பிரகரணாயுத சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வரும். அந்த சர்வ பிரகரணாயுதாங்கிறத மட்டும் ரெண்டு தரம் சொல்லுவான், அது கடைசி நாம விஷ்ணு சகஸ்திரநாமத்தில். அதே மாதிரி எது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை டூ டைம்ஸ் சொல்கிறது வந்து இந்த உபனிஷத்துக்கினுடைய ஒரு வழக்கம் தான். பிராணஸ்ய விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்கிறோம், விஜ்ஞாய அமிர்தம் அஷ்ணுத இதி அப்படின்னு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எப்படி சர்வ பிரகரணாயுதக சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இதுதான் நம்மளுடைய அந்த பிராணனை பற்றி இருக்கக்கூடிய பிரஸ்னோபனிஷத் உடைய காம்பினேஷனோட இதை சொல்லக்கூடிய ஒரு அருமையான. ஏன்னா நம்ம பிராணம்னா ஏதோ காலை எழுந்துக்கிறோம், ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு உடம்புல ஒரு ஓட்டம் இருந்துட்டுருக்கு, இங்கே அது போயிடுதுன்னா செத்து போயிட்டா இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறதே தவிர நம்ம கையிலையும் கொஞ்சம் பார்ட் இருக்குது. அதே பிராணனை நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணினோன்னா அது நமக்கு ரொம்பவும் நமக்கு செய்யும் அப்படிங்கிறதான் இந்த பிரஸ்னோபர்ஷத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். இப்போ அடுத்தது வந்து மந்திரினீன்யஸ்த ராஜதுரே நமக, யஜ்ஞ ரூபாயை சொன்னோம், பிராணனுடைய பற்றி சொன்னோம், இப்போ மந்திரினீன்யஸ்த ராஜதுரே அதுதான் அந்த மூணுங்கிற நம்ம எடுத்துட்டோம், மூணு டாப்பிக்காக எடுத்துட்டோம் அம்பாளுடைய ரூபத்தை பற்றி. மந்திரினீன்யஸ்த ராஜதுரே நமக, லலிதா சாஸ்திரநாமத்திலே ஒரு நாமம் இருக்குது, கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை நமக. இது நம்ம ஆரம்பத்தில் இதுக்கும் நம்ம அர்த்தம் சொல்கிறப்போ மந்திரினா யாரு, அந்த மந்திரினி தேவதைக்கும் அம்பாளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போவே இந்த மந்திரினியஸ்த ராஜதுரைவை நம்ம குறிப்பிட்டு கோடிட்டு காட்டியிருக்கோம். இருந்தாலும் மந்திரினியிடத்தில் தன்னால் கொடுக்கப்பட்டுள்ள ராஜ்யபாரத்தோடு இருப்பவன், அதாவது அம்பாள் தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு யார்த்தியாக கொடுக்கணும்னா அது யாருன்னு கேட்டால் மந்திரினி தேவி அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அகிலாண்டங்களை ஆளுதலில் லலிதாம்பிகை தனக்கு அடுத்த ஸ்தானமாக மந்திரினியிடம்
தன் ராஜ்ய பரிபாலன பொறுப்பை ஒப்படைத்துள்ளார். மந்திரினினாலும் அம்பாள் தான், அம்பாள்னா மந்திரினி தான். பேர் வந்து நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு வேலைக்கு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குற மாதிரி அம்பாளுடைய அந்த நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்துருக்கு. அதில் மந்திரினிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அம்பாளினுடைய தனக்கு அடுத்த ஸ்தானமாக ராஜ்ய பரிபாலனத்தை ஒப்படைத்து உள்ளாள் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். உள்ளன்போடு பக்தி பூர்வமாகவும் அம்பிகை உபாசனை செய்பவர்க்கு மந்திரினி என்ன பண்ணுறாளாம், உபாசனை செய்பவர்க்கு மந்திரினி தேவி மிகவும் உறுதுணையாக உள்ளாள். அம்பாள்கிட்ட பக்தி பண்ணுறவாள்கிட்ட மந்திரினி வந்து ரொம்ப நாட்டம் கொண்டு அனுகிரகம் பண்ணுறாள். கேய சக்கர ரதத்தில் உள்ளவள் மந்திரினி. மந்திரினியுடைய இண்டிகேஷன் என்ன, நிறைய இருக்கு இல்லையா, சண்டிகை மந்திரினி இல்லையா, ஜுவாலா மாலினி, இதிலெல்லாம் மந்திரினிக்கு ரூபம் எப்படி கொடுத்துருக்கான்னா கேய சக்கர ரதத்தில் தான் சொன்னேன். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. கேய சக்கர ரதத்தில் உள்ளவள் மந்திரினி. கைவல்ய நவநீதம் 38வது பாட்டு என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். அம்பாளை பற்றி சொல்லியாச்சுன்னா கைவல்ய நவநீதம் சொல்லித்தானே ஆகணும். கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொப்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம், மழை பெஞ்சு முடித்த பிறகு ஆகாசம் இருக்கு இல்லையா, ஒரு வெட்ட வழியை பார்த்தாலும் அது பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தி சேரும் அபவாத வழியாம். இது அம்பாளினுடைய கிருபையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. ஏன்னா இப்போ நம்ம மந்திரினியை பற்றி சொன்னோம், லலிதாம்பிகையை சொன்னோம், ராஜ்ய பரிவாரணத்தை சொல்கிறோம். ஸோ அம்பாள் வந்து கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொப்பனம், ஒரு கனவு போல இருக்கு, காண்பதெல்லாம் சொப்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானியாவான். இதில் ரியாலிட்டி இல்லை, இல்லை மித்யா அப்படின்னு எடுத்துக்கணுமா. செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முக்தி சேரும் அபவாத வழியாம். இது வந்து நமக்கு கைவல்ய நவநீதத்தில் சொல்லக்கூடிய 38வது பாட்டு. இதே அபிராமி அந்தாதியில் 93வது பாட்டு என்ன சொல்கிறான்னா, ஞான ஒளி அம்பிகையுடைய பெருமையாக சொல்கிறான். அமந்திரிணி லலிதாம்பிகைன்னு சொன்னோம் இல்லையா, ஞான ஒளி அம்பிகையுடைய பெருமையாக என்ன சொல்கிறான்னா, நகையே இஃது எந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முலை மானே முதுகண் வடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலை மகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவது. அம்பாளுடைய உண்மை அருள் கருணை நிலையை உணர்த்தும் பாட்டுதான் இந்த அபிராம் எல்லாம் பாருங்க. நகையே முகையே அந்த வகையே மிகையே தகைமை எல்லாமே அந்த ஒரு சொற்களுடைய அடுக்கில் வரக்கூடிய நல்ல ஒரு பாட்டு. இதோட பிராணதாயை நமக பிராணரூபிணியை நமக மந்திரினீன்யஸ்த ராஜ்யதுரை. போன கிளாஸில் ஆரம்பித்தது 783 ப்ளஸ் அந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் இங்கே இடத்துல நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது 789வது நாமமாக இருக்கக்கூடிய நிஸ்திரை குண்யாயை நமக. இது நமக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுங்க, மூன்று குணங்களுக்கும் அதீதமாய் உள்ளவள் நிஸ்திரை குண்யாயை நமக. மூன்று, அதாவது சத்தம் ரஜஸ் தாமஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மூணு குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். முக்குண அதீதம் குணாதீதை, அம்பாளுக்கு பேரே குணாதீதை, குணத்துக்கெல்லாம் அதீதம் அவள். அடுத்தது அதுலேயே 792 சாமரஸ்ய பராயணாயை நமக. சமரசத்தில் சமரசத்தில் நிலை கொள்பவள். சமர என்றைக்குமே அந்த சமரச நிலையில் போகமாட்டான்னு அர்த்தம்.
அதுக்கு மேலே மீறி போகமாட்டான்னு இருக்கும். 802 புராதனாயிருங்க. புராதனம்னாலே நமக்கு தெரியும், மிகவும் தொன்மையானவள். இப்போ அந்த மியூசியத்திலலாம் வைக்கிறது என்னவா இருக்கும், ஒரு புராதனம்னு சொல்லுவோம் இல்லையா, மிகவும் தொன்மையானவள், பழமையானவள்னு அர்த்தம். 975 பூர்வஜாயை நமக, அனைத்திற்கும் முன்பு தோன்றியவள். அதாவது அக்ரஜா அப்படின்னு அதுக்கு ஒரு ஒப்புமை சொல்கிறான். அக்ரஜாயை நமக, விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் 891வது நாமம் வந்து அக்ரஜா. அந்த அக்ரஜாவும் இந்த பூர்வஜாவும் ஒரே அர்த்தம்தான். எல்லாத்திலும் முன்பு தோன்றியவண்ணா, எல்லாத்துக்கும் முன்னாடி எது இருந்திருக்குமோ அதுதான். ஸோ 975 இந்த 4 நாமத்தை தான் இப்போ நாம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன, அம்பாளுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு முகவரியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, புராதனாயை நமக. புராதனம், புராதனம்னா பழமைன்னு அர்த்தம். ஒப்புமை என்ன சொல்கிறான்னா, முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே. இது வந்து திருவம்பாவையில் 9வது பாட்டு. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளேன்னு சிவபெருமானை பற்றி பாடுறதாக நம்ம திருவம்பாவை சொல்லலையா, மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. அனைத்தினுக்கும் முன்பு உண்டானவன், எல்லாத்துக்கும் முன்னாட உண்டானவப்பா. ஒப்புமை இதுக்கு என்ன, முன்னாடி அக்ரஜா சொன்னோம் இல்லையா, பூர்வஜா சொன்னோம் இல்லையா, அதுக்கு அகம் அஸ்மி பிரதமஜா ருதஸ்ய. தைத்திரிய உபனிஷத்தில் 4.10.6 இதுதான் இதில், அனைத்திற்கும் முன்பு உண்டானவள் அகம் அஸ்மி பிரதமஜா ருதஸ்ய. தைத்திரிய உபனிஷத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு வாக்கியம் இது. குண அதீதம், இதிலே சொன்னோம் இல்லையா, குணத்திற்கெல்லாம் அதீதமாக இது. ஏன்னா முதல்ல நம்ம முகவரியை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோம், அதில் எல்லா ஒப்புமையும் எல்லா கிரந்தங்கள் இருக்கிறதும் அதெல்லாம் வந்து அதில் வரும். ஒப்புமை வந்து குண அதீதத்துக்கு கேவலோ நிர்குணஸ்ட அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துன்னு அதில் 6.11 ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, குண அதீதத்துக்கு கேவலோ நிர்குணஸ்ட. கீதையில் அதே குணத்துக்கு 13, அதாவது 13வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம், நிர்குணம் குண போக்திருச்ச. நிர்குணம் குண போக்திருச்ச. விஷ்ணு சகஸ்திரநாமத்திலையும் அதே நிர்குணத்துக்கு நிர்குணாயை நமக. குண அதீதம் இல்லையா, குணமே அம்பாட்ட இல்லையே, எந்த குணமும் அம்பாட்ட நீ பார்க்க முடியாது. ஸ்வரூபத்திலேயே நம்ம ஸ்வரூப லட்சணத்திலேயே நான் வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்கிறப்ப சொல்கிறோமே தவிர, ஆனால் இன் ரியாலிட்டி குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அதனால் அப்போ தானே வந்து உங்களுக்கு விகாரம் இருக்காது, குணம் வந்துட்டால் விகாரம் வந்துடுமே. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நிர்குணாயை நமக, விசுத்தாத்மனே நமக, முக்குணம் கடந்த பரிசுத்தமானவர். எல்லாமே வந்து ஒப்புமை தான். இந்த நிஸ்திரை குண்யாயைக்கு வந்து நாம் வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் சொல்கிறதா இருக்கட்டும், விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் சொல்கிறதா இருக்கட்டும், கீதையில் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒப்புமையாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா இடத்துலையும் குணங்களினுடைய ஒரு அதீதத்தை சொல்லியிருக்கா. நிர்குணம் குண போக்திருச்ச, நிர்குணாயை நமக, விசுத்தாத்மனே நமக, முக்குணத்தையும் கடந்த பரிசுத்தமானவள். அகம் அஸ்மி பிரதமஜா ருதஸ்ய, அது தைத்திரி உபனிஷத்தில் சொன்னோம் இல்லையா. பூர்வஜா, இதில் இங்கிலே நாமத்தில் வருது, பூர்வஜானா எல்லாத்திற்கும் முன்பு பிறந்தவள், எல்லாத்துக்கும் முன்னால எல்லாவற்றிற்கும் முன்னவே இருப்பவள், ஆதியில் உள்ள ஹிரண்ய கர்ப்ப வடிவம். ஹிரண்யவர் நாம் ஹரிணின் வந்து இந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா, இருக்கிறதுலே முதல்ல தோன்றியது வந்து ஹிரண்ய கர்ப்பம், அதாவது பொன்மய வடிவம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஹிரண்ய கர்ப்பத்திற்கும் உண்டானவள், அதாவது அதுலேருந்து ஆரம்பிக்கிறது அர்த்தம், முன்னமே இருப்பவள், ஆதியில் உள்ள எல்லாவற்றிற்கும் முதன்மையாய் உள்ள ஹிரண்ய கர்ப்ப வடிவினள்.
ஹிரண்ய கர்ப்பக சமவர்த்ததாக்ரே. இதுவும் தைத்திரிய உபநிஷத்தில் 4.1.8. ஹிரண்ய கர்ப்பக சமவர்த்ததாக்ரே. அது ஸ்லோகம் பெருசு, நம்ம வேணுங்கிறத மட்டும் அதுலேருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அக்ரஜா, அதுலேயே சொன்னமே அக்ரஜா, விஷ்ணு சாஸ்திர நாமத்திலேயே 845-891 அந்த நாமங்களும் இதே தான். அக்ரஜா, பூர்வஜா எல்லாமே. ஏன்னா இங்கே நம்ம பூர்வஜாயை நமகான 975 நாமம் பார்க்குறோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 845-891 நாமம் பிராக்வம்சாயை நமக, அதுவும் எல்லாவற்றிற்கும் முன்னால் தோன்றிய அக்ரஜான் இருக்கு இல்லையா, அதுவும் இதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. எல்லாவற்றிற்கும் முதன்மையான வம்சமானவள் அதுதான் பிராக்வம்ச வம்சாயை நமக. எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு வம்சம் தோன்றியிருக்கும் இல்லையா, அந்த முதன்மையான வம்சம், அதாவது முதன்மையாக தோன்றியவள், முதன்மையாக தோன்றியதுனால தான் முதன்மையான வம்சத்தை அவள் வகிக்கிறாள். தனது வம்சமாகிய பிரபஞ்சம் அனைத்திற்கும் முன்னால் தோன்றியது, அதுதான் அந்த பூர்வஜாயை நமகாக்கு வரக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன். ஒப்புமையாக என்ன சொல்கிறான்னா, நானே அனைத்திற்கும் பிறப்பிடம், என்னிடம் இருந்துதான் அனைத்தும் பிரவிற்த்திருத்து பின் இயக்கத்தில் உள்ளது. அந்த பிரவிற்த்தியே எங்கிட்டேருந்து தான் வந்தது, அதுக்கப்புறம்தான் அந்த இயக்கமே வந்ததுன்னு கீதையில் 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தை சொல்கிறான். நானே அனைத்திற்கும் பிறப்பிடம், என்னிடம் இருந்து தான் அனைத்தும் பிரவிற்த்தியாகி பின் இயக்கத்திற்கு வந்தது. இது கீதையில் சொல்லக்கூடியது. இப்போது ஸ்லோகத்துக்குள்ளே போகிறோம் நம்ம. 789 இப்போ முகவுரையில் எல்லா நாமத்துக்கும் ஒப்புமையும் பார்த்தோம். அப்படின்னா என்ன, வேறு எந்தெந்த கிரந்தங்கள் இதுக்கே அது மாதிரி ஈக்குவல் கொடுத்துருக்காங்கிறது தான். இப்போ நிஸ்திரே குண்யாயை நமக, முக்குணத்திற்கும் அப்பாற்பட்டவள், பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் ஆகிய 3 உலகங்களும் சத்வம் ரஜஸ்தமஸ் ஆகிய 3 குணங்களால் ஆக்கப்பெற்றவை. இயற்கையினுடைய இந்த 3 குணத்தின், இயற்கை தாயினுடைய குணம் இதெல்லாம், இயற்கையினுடைய இந்த 3 குணத்தினும் எத்தகையிலும் கட்டுப்படாதவளாக விளங்குபவள் அன்னை தேவி. இப்போ நம்மெல்லாம் வந்து கட்டுப்பட்டவன், ஏன்னா கொஞ்ச நேரம் சத்துவத்தில் இருப்போம், கொஞ்ச நேரத்தில் ரஜஸில் இருப்போம், கொஞ்ச நேரத்தில் ராத்திரி ஆகிடுச்சு தமஸ்க்கு போயிடுவோம். ஆனால் அம்பாளை பொறுத்த வரைக்கும் இந்த குணத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள், அதுவும் இயற்கையினுடைய இந்த 3 குணத்தினும் எத்தகையிலும் கட்டுப்படாதவளாக விளங்குபவள் அன்னை தேவி. சத்வம் ரஜஸ் தமஸ் குணங்களின் நிறங்களாக, இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், இந்த குணங்களுக்கு ஒரு நிறம் சொல்லியிருக்கோம். அதாவது ஏன் வந்து பால் வந்து இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்கிறப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எதை மேய்ஞ்சி அதோடைய ரத்தமாக வர்றது என்ன கலர், அது வந்து வெள்ளையாக இருக்குங்கிறத சொல்லிது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப முன்னால் சொன்னது. சத்வம் ரஜஸ் தமஸ் குணங்களின் நிறங்களாக வெண்மை பாலினுடைய கலர், சிகப்பு அந்த பசுமாட்டினுடைய ரத்தத்தினுடைய கலர், கருமைனா பச்சை கலர்ந்த கருமை, அது வந்து அந்த புல், புல்லை சாப்பிட்டு ரத்தமாகி அது வந்து நமக்கு பாலாக வெண்மையாக கிடைக்கிறது. ஸோ அந்த 3 குணங்களும் அடங்கியதுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொன்னோம் ரொம்ப முன்னாடி. சத்வம் ரஜஸ் தமஸ் குணங்களின் நிறங்களாக வெண்மை, சிகப்பு, கருமை, அதான் கருமை கலந்த பச்சை, அதான் பச்சைனா அது பேஸ் வந்து கருப்பு தான், ஊறப்படுகிறது. எந்த நிறமும் அல்லாத, இப்போ நீராவி இருக்கு இல்லையா, ஸ்டீம் இருக்கு, ஸ்டீமுக்கு வந்து எந்த கலரும் கிடையாது, எந்த நிறமும் அல்லாத நீராவியிடம் இருந்து தோன்றுவது என்ன தோணுது, வெண்மேகம் தோன்றுது. வெண்மேகம் சூரிய கிரணம், சன் ரேஸ் இருக்க, சூரிய கிரணம் படியும் போது செம்மேகமாகவும், முதல்ல அப்படிதான் மாறும், செம்மேகமாகவும் பின்னர் அதுவே கார்மேகமாகவும். இப்போ மழை பெய்ய போகிறதுங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், மேலே மேகத்தை பார்த்தோம்னா அப்படியே கருப்பாக
அப்படியே கூடி வரும். ஆனால் முதல்ல அதோடைய கலர் அது கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கிருந்து நீராவி போய் அந்த நீராவி போய் முதல்ல வந்து வெண்மேகமாக மாறி பிறகு அது செம்மேகமாக மாறி மழை பெய்ய போகிறது அப்படின்னா கார்மேகமாகவும் மழை பொழிவதற்கு முன்னர் நமக்கு காட்சி அளிக்கிறது. திரிவுபட்ட நிலையில் மூன்று நிறங்களுடன் அது காட்சி அளிக்கிறது. எந்த நிறமும் இல்லாத நீராவி மூணு விதமான நிறத்தில் நமக்கு தெரியறது அர்த்தம். ஸ்தூல பிரபஞ்சமாய் அம்பிகை காட்சி அளிக்கும் போது, அம்பிகை இந்த மாதிரி காட்சி அளிக்கும் போது இம்மூன்று குணங்களும் வெளிக்கொணரப்பட்டு, அப்போ அந்த மூணு குணங்களும் வெளியில் வருது, மூன்று குணங்களும் வெளிக்கொணரப்பட்டு பின் அம்பிகை அதற்கு அப்பாலும் இருக்கிறாள். பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறப்போ அந்த இயற்கை எண்ணெயினுடைய மூன்று குணங்களும் வெளிப்பட்டு அந்த ரூபத்தில் அம்பாள் இருக்கா. ஆனால் அம்பிகையினுடைய ரூபம் அதான் கேட்டா இல்லை, அதற்கும் அப்பாற்பட்டவளாகவும் இருக்கிறாள். ஸ்தூல பிரபஞ்சமாய் தென்படும் போதும் அப்போதும் அவளுக்கு எந்த கட்டுப்பாடோ, அப்போ பிரபஞ்சத்துக்கு வந்தாச்சுன்னா அம்பாளை கட்டுப்படுத்தி விடலாமா அப்படின்னா அப்பவும் முடியாது. தோற்றம் பிரபஞ்ச தோற்றத்தில் இருந்தாலும் அவள் ஸ்தூல பிரபஞ்சமாய், ஸ்தூலம்னா நம்மளால் பார்க்க முடியும் இருந்தோம் அவ்வளோதான், ஸ்தூல பிரபஞ்சமாய் தென்படும் போதும் அப்போதும் அவளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது. நிராலம்பாயை நமக அப்படின்னு தான் பேரு. மானிட சரீரம் பிரகிருதி தத்துவமாகவும் அதிலுள்ள ஜீவாத்மா புருஷ தத்துவமாகவும் உள்ள, நமக்கே ரெண்டு விதமான தத்துவம் சொல்கிறார். தன்னை தேகமயமாகவே எப்போதும் உணர்பவன் பிரகிருதியில் கட்டுண்டு உழல்கிறான். ஏன் இந்த பிரகிருதியில் வந்து நம்ம இந்த பவசாகரத்தில் இருக்கோம் அப்படின்னா, நாம் நம்முடைய இதை வந்து தேகமயமாக பண்ணுறோம். இந்த ஒன்று சொல்ல உடல் மயமாகவே நம்மளை ஃபீல் பண்ணுறதுனால தான் தன்னை தேகமயமாகவே சரீரமயமாகவே எப்போதும் உணர்பவன் பிரகிருதியில் இயற்கையில் கட்டுண்டு பவசாகரத்தில் உழல்கிறான். சரீர உணர்வுகளை ஒதுக்கும் போது, இது நான் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஞானம் வருது இல்லையா, சரீர உணர்வுகளை ஒதுக்கும் போது ஆத்மபோதம் மேலோங்கி அவனே பரம்பொருள் வயப்படுகிறான். இப்போ ரெண்டுக்குமே அங்கே சொல்லியாச்சு, ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கு. சரீரமயமாக நீ ஒன்று நினச்சிக்கிறியா, இந்த பவசாகரத்தில் இரு. தேகத்திற்கும் அப்பாற்பட்டவன் தான் இந்த நான் நீ ஃபீல் பண்ணுறியா, நீ வந்து பரம்பொருள் வயப்பட்டுற, ரெண்டும் நீயே தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களில் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. சரீர உணர்வுகளை ஒதுக்கும் போது ஆத்மபோதம் மேலோங்கி அவனே பரம்பொருள் வயப்படுகிறான். தேவி அம்பிகை முக்குணங்களுக்கும் அப்பாருனா நிஸ்திரை குண்யாயை நமக்கு அதுதான் ஆரம்பித்தோம். அதை ஆரம்பிச்சுன்னா அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொண்டு வந்துட்டுருக்கோம். தேவி அம்பிகை முக்குணங்களினும் அப்பாற்பட்டவளாக விளங்குபவரை நாம் கண்டு தோற்றத்தில் உணரும் போது, நம்ம மனசில் பாவனை வந்துடுதுன்னு வச்சுக்கோ, அம்பாளுடைய சொரூபத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, தேகாத்ம புத்தியை தாண்டியவனாக நமக்கு இந்த சரீர உணர்வு நம்மளை விட்டு போயிடும், ஜீவ போதம் போயிடும், ஜீவ வியக்தியே நம்மகிட்ட இருக்காது. தேகாத்ம புத்தியை தாண்டியவனாகவும் பரதேவதையின் அருளையும் அனுகிரகத்திற்கும் சேர்பவனாகிறோம். இந்த தேகாத்ம புத்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் பரநாட்டத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது. ஆனால் இது நான் அல்ல, இதற்கு மேலும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நம்மக்கிட்ட எப்போ வரதோ அப்போது பரதேவதையின் அருளையும் அனுகிரகத்தையும் சேர்ப்பவனாகிறோங்கிற இந்த விஷயத்தோடு நாம் இன்றைக்கு உள்ளதை முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்தது வந்து சாமரஸ்ய பராயணாயை நமக, சமரச நிலை கொள்பவள் அப்படிங்கிற அந்த
ஸ்டேட்மெண்ட் இது தான் ஸ்லோகத்தை தான் சொல்ல போகிறோம். இப்போ நமக்கு வந்து அடுத்ததாக ராமநாம வைபவத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்ரீவர்தன் நம்ம கூட கலந்துக்கிறார். இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது வந்து வசந்த நவராத்திரி நடந்துட்டுருக்கு. இந்த ராமநவமியை ஒட்டி இப்போ 30ஆம் தேதி ராமநவமி, அந்த முதல் 10 நாள் நம்ம எப்படி வந்து அந்த புரட்டாசி மாதம் கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த நவராத்திரியை ஒட்டி நமக்கு ராம நாமத்தை பற்றி கேட்பதற்கு வி ஆர் ஆல்வேஸ் என்ன சொல்கிறது ஒரு வி ஆர் வெரி லக்கி டு ஹியர். ஏன்னா நாள் நல்லா அமைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் சொல்லக்கூடிய ஸ்ரீவர்தனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஹி டசன்ட் ரிக்வயர் எனி இன்ட்ரொடக்ஷன், அது எல்லாருக்குமே தெரியறதுனால அதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் முன்னாலே நான் என்னுடைய ஸ்லோகத்தை முடிச்சுட்டேன். ஸோ தட் வி கேன் ஹியர் எலாபரேட்லி, அவங்கள்ட்ட ஃபுல்லாக நல்லா கேட்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.